அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று நான் காட்டின்ட்டுள்ள சட்டிப்பத்திரி. சட்டிப்பத்திரி எங்கனாக்குறேன் இப்ப நோக்கா, இது இசியாயிட்டு ஆக்கோ கௌரு. வேற வேற நமக்குள்ள சட்டிப்பத்திரி ஆக்குறாரு, இங்கே ஒருக்க நீங்க ஆக்கிட்டு நோக்கரு. இப்ப ஒரு கிளாஸ் பச்சை எடுத்துன்ற, இது நெஞ்சு வைக்கணும். ஒரு 3 கிண்டத்துற நேரம் நெஞ்சு வைக்கணும். இதுக்குன்னு தண்ணி வீத்தணும். தண்ணி வீத்திட்டு 3 கிண்டத்துற நேரம் நெஞ்சு வச்ச மெய்யவும். இப்ப 3 கிண்டாயிரு. இதெல்லாம் கல்கி திப்ப எடுத்துன்ற, இனி இது மிக்சி ஜாருக்கிடணும். இனி இதுக்கு ஒரு காய் மிளகு விடணும். ஜெண்டெசல் இதுக்கு வெள்ளுள்ளி இடணும். ஒரு சிறிய பீஸ் இஞ்சி இடணும். இது கட்டக்கித்து இட்டங்கித்து. இனி இதுக்கு பேவசப்பு தெல் இடணும். ஒரு முட்டை இடணும். இதுக்கு வேணும் எத்திர உப்பு இடணும். இதுக்கு தேங்காய் பால் பாதி பவுல் எடுத்துன்ற, இது தெல் தெல் வீத்திட்டு இது நல்லா அரைக்கணும். பேஸ்ட் பல அரைக்கணும். நல்லா அரைஞ்சிங்க இது நல்லா வரும். இது பாதி கப்பும் தேங்காய் பால் வீத்திரு. அதுக்கு இனி இது ஒரு ஃப்ரை பேனுக்கு இட்டுட்டு இது புழுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது புழுக்கணும். ஹை ஃப்ளேமில் போய் கொத்திரா. இப்போ பெருநாளெல்லாம் வந்து இது நீங்கள் ஒரு காக்கிட்டு நோக்கிறோம். இது நல்லா ஒரு அத்தரை நல்லா டேஸ்டாக வரும். இது இது ஆக்கிட்டு ஒரு 15-4 டப்பில் எல்லாம் கட்டி முச்சி வச்சேங்க. இது எந்தாவும் இல்லை, பிடக்காவும் இல்லை. இது இது மழை காலத்துக்கும் நல்லா வரும். பெருநாளுக்கே ஆகணுன்ட்டு எந்தும் இல்லை. இது எப்போ வேணுங்க ஆக்கிட்டு தின்னா. இது இப்போ புல்கித்தெல்லாம் ஆயிட்டு, இன்னும் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கியங்க ஆயிட்டு. இனி இதுக்கு 1 ஸ்பூன் ரத்திர கர்த்தை எல் இடணும். கர்த்தை எல் இட்டுட்டு பின்ன தெல்லு சப்பா வச்சுட்டு பின்ன நல்லா ஞவுண்டணும். இது செம்ம சப்பா உகுபிடுத்தீரா. இப்போ ஞவுண்டி தெல்ல ஆயிட்டு, இனி சிறு சிறிய உண்டாக்கணும். இங்கனமே எல்லாம் இன்னும் உண்டாக்கிட்டு போய்க்கணும். இப்போ 10.5 மணியில் இது ப்ரெஸ் ஆக்கணும். இப்போ ப்ரெஸ் ஆக்கிறேன். இங்கே நம்ம இத்தனை ஒத்தியமையாவும். இனி இது எல்லாம் ஒத்தித்து இங்கே நம்ம ஒரு துணிக்கு இட்டுட்டு போய்க்கணும். எல்லாம் ப்ரெஸ் ஆக்கிட்டு இப்போ எண்ணெய் வச்சாயிரு. இனி இது ஃப்ரை ஆக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இது ஃப்ரை ஆக்கும்போத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கொத்தீரா. இனி இப்ப இது திருச்சி திடணும். இது திருச்சித்து மறைச்சி திட்டுத்தீங்கன்னா ஃப்ரை ஆக்கி ஒண்டிக்கணும். இப்ப இது ஃப்ரை ஆயிரு. இனி இதை எடுக்கணும். இது நீங்கள் ஒரு காக்கிட்டு நோக்குறோம். நீங்கள் எந்த எங்கே இது இஷ்டாவும் இஷ்டாவன்ட்டிக்கல் அத்தரை நல்லா ஒரு இது. நாங்களும் சேனல் நீங்கள் இஷ்டா எங்கே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்காத்தங்க. நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்குறோம்.
லைக் ஆக்கிறோம், ஷேர் ஆக்கிறோம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆக்கிறோம், நீங்கள் கமெண்ட் ஆக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.